The <laughs>

நம்ம சொல்லணும் இந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இயக்குனர் சுதா குங்குரா வந்து புதிய படம் இயக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாக இருந்தது குறிப்பா பாத்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்டரையே வந்து ஹிந்தியில வந்து இயக்க போறதா வந்து ஒரு சில தகவல்கள்லாம் இருந்தது இந்த ஒரு படத்துல யார் வந்து கதாநாயகரா இருக்க போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்து வந்துட்டு இருந்தது ஏன்னா சுதா குங்குராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இயக்குனராக வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களுடைய அடுத்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருந்தது சூரிய ரிப்போர்ட்டரையும் தாண்டி இவங்களுடைய அடுத்த படம் என்ன படமா இருக்க போகுது என்ன கதைக்களமா இருக்க போகுது அதுல வந்து யார் வந்து நடிகராக இருக்க போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது இன்னும் சொல்ல போனோம்னா அஜித் விஜய் அப்படின்னா அந்த ஒரு நடிகர்களினுடைய பட்டியல்ங்கிறது நீண்டு கொண்டே போனது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு தான் இந்த நிலையில கேஜிஎஃப் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான ஹோம் போலோவின் கூட இப்ப கை கொடுத்திருக்கிறாங்க சுதா குங்கரா அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு இது தொடர்பாக அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உண்மை கதையுடன் ஒரு நல்ல படத்தை வந்து இயக்க போறாங்க இவங்களுடன் தற்போது நாங்க வந்து ஒரு கூட்டணியில இணைந்திருப்பது ரொம்பவே பெருமிதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து ஹோம்மல நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா அவங்க அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்புல ஒரு விஷயம் நல்லா தெரியுது இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் சுதா குங்கரா அவர்கள் வந்து இந்த ஒரு படத்தை இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல யார் வந்து கதாநாயகராக இருக்க போறாங்க கதாநாயகியாக இருக்க போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே வந்து இன்னும் வெளிவரவில்லை ஆனா அதற்கான எதிர்பார்ப்புகள் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு குறிப்பா பாத்தீங்கன்னா சுதா அந்த இயக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா மற்ற இயக்குநர்களை விட சற்று வித்தியாசமாகவே இருக்கும் குறிப்பா சூரியரை போற்றிலேயே பாத்தீங்கன்னா சூர்யாவினுடைய அந்த நடிப்பா இருக்கட்டும் இவங்களுடைய அந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதனால மறுபடியும் அதாவது சூரியரை போற்றே ஒரு சில உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு அப்ப மறுபடியும் ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து இவங்க வந்து போறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்புகள்ங்கிறது ரொம்பவே வந்து அதிகமா இருந்துட்டு இது எந்த ஒரு கதைகளாக இருக்க போடும் ஒரு எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு இது குறித்த மேலும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம பொறுத்திருந்துதான் இருக்கணும்